கொட்டாங்கம்மா, படம் முடிஞ்சு நீங்க பாட்டுக்க போய் பாப்கார்ன் வேமா வாங்கணும்னு என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. பக்கத்துல உட்கார்ந்துருக்கத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டர்ரா இருக்குமா. என்ன சொல்ற அம்மா, உன்னை அப்படிதான் விட்டுட்டு போக மாட்டேன். சிஞ்சா வீட்டுக்கு சும்மாதான் போடும். நானே கம்மியா காசு வந்து டிக்கெட்டுக்கே எனக்கு வந்து செலவாயிடுச்சு. இதுல உனக்கு ஐஸ்கிரீம் வேணும், பப்ஸ் வேணும், பாப்கார்ன் வேணும்னா நான் எங்க போறது சிஞ்சான்? உங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிருக்கணும் சிஞ்சான். நீ தனியா அதுக்கு அதெல்லாம் நான் வாங்கி தர முடியாது சிஞ்சான். எனக்கு இப்படி ஒரு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் நினைச்சு பார்க்கலாமா? இருங்க, நான் அன்னைக்கு நோவரா மிக்சி நோவரா உங்களை நான் எங்க அப்பாட்ட சொல்றேன்னா இல்லையான்னு பாருங்க. நான் இனிமே நான் அந்த இடத்துல நான் உட்காந்து படம் பார்த்தேன்னா என் பேரு சிஞ்சல்லம்மா. இவ்வளவு கோவமா இருக்கானே நம்ம பசங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். அவனுக்கு நம்ம வாங்கி தராம ஆனா நம்ம மனசை கஷ்டப்படுத்துறோம். எப்படியாவது சமாதானப்படுத்தணும் சிஞ்சான். சாரிடா சிஞ்சான், இனிமே அம்மா அந்த தப்பு செய்யவே மாட்டேன். உன்னை கேட்கறதுலாம் வாங்கி தரேன், ஓகேவா? சரி, உனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல, வா உனக்கு ஹீரோ காஃபி வாங்கி தரேன், சூப்பரா இருக்கும். சரியா, நாளைக்கு நம்ம அப்பாட்ட நல்ல ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து நான் வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து உனக்கு நான் வந்து படம் பார்க்க வைக்கிறேன், ஓகேவா சிஞ்சேன்? இப்போ வா, நம்ம போய் காஃபி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம், ஓகேவா? கோபம் குறைஞ்சிடுச்சா இல்லையா உனக்கு? சரிங்கம்மா, நீங்கள் சொல்கிறதுனால தான் என்னோடய கோபம் குறைஞ்சிருக்கு. இன்னொரு நாள் எனக்கு நான் கூட்டிகிட்டு போய் எனக்கு வேணுன்றதெல்லாம் நீங்கள் எனக்கு வாங்கி தரணும், ஓகேவா? டீலு. சரி வாங்க போய் சாப்பிடலாம். Okay.